இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரும் மகனுமான கார்த்திகை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பனங்குடி கிராமத்தில் பிரச்சாரம் செய்தார். 10 ஆண்டுகள் என்பது சாதாரண காலம் அல்ல. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என் கட்சிக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்க, எந்த கட்சியும் 10 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து ஆட்சியில் இருக்கப்படாது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியை மாத்தினாதான் அவர்களுக்கு அடக்கம் பொறுப்பு வரும். அது போட்டும் 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த மோடி அவர்கள் மீண்டும் இன்னொரு 5 ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டுமா இல்லையா என்பது பிரச்சனை. இதை நாங்கள் சொல்கிறோம், திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்கிறது, முதலமைச்சர் MK Stalin தெளிவாக சொல்கிறார், நாள்தோறும் உரத்த குரலிலே ஆணித்தரமாக சொல்கிறார், நீங்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடாது, மோடி அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்தியா கூட்டணி. காங்கிரஸ் கட்சி சொல்கிறது, இன்று ராகுல் காந்தி திருநெல்வேலியில பேசுகிறார், திருநெல்வேலியிலே சொல்லி இருக்கிறார், மோடி அரசு 10 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்க கூடாது, 10 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேராபத்து என்று அவர் சொல்கிறார். ஒருத்தர் மட்டும் சொல்லல, யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி தலைவர் மட்டும் மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லல. அவர் யார் என்று நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதிமுக தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்வதில்லை. மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் தவணை தவறிய கல்வி கடன், அனைத்து கல்வி கடன்களும் ரத்து செய்யப்படும் என்று உறுதியளித்தார். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் கட்சி தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைவதற்கு நீங்கள் வாக்களியுங்கள். மோடி அரசு பாரதிய ஜனதா கட்சி ஒழிய வேண்டும் நான் சொல்லல, 10 ஆண்டுகள் ஆண்டு விட்டார்கள், விலகிக் கொள்ளுங்கள், இன்னொரு கட்சி இன்னொரு கூட்டணி வந்து ஆட்சி செய்யட்டும், எதிர்காலத்தில் பார்த்துக்கலாம். 10 ஆண்டுகள் ஆண்டது போதும், எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.